வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். செய்யுள் ஊனமுள்ள உடல், ஒழுங்கற்ற பல், இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் கரியவன் அறவுடன் அல்லது சேய் பார்க்க கலந்தேலில் பரிவுற வேறுபலன் அற்றில் அங்கப்பழுதாவான். செரிசரம் ஏறும் லக்கினமாக தீயோர்கள் பரிவோடு பார்க்கில் தந்த விகாரி மொழிவீரே. சொன்னது செய்யுள். இதன் பொருள், சனியானது ராகு அல்லது கேதுவுடன் இணைந்தோ அல்லது செவ்வாயின் பார்வையை பெற்றிருந்தாலோ லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் நின்றிருந்தால் அந்த ஜாதகன் உடல் ஊனம் அடைவான். சர ராசிகளில் ஒன்று லக்னமாக அமைந்து பாவர்கள் பார்வையிட்டிருந்தால் அந்த ஜாதகன் ஒழுங்கற்ற பல்வரிசை பெற்றிருப்பான். சொன்னது செய்யுள். இதனுடைய பொருள், சனி பகவான் ராகு பகவான் அல்லது கேது பகவானுடன் இணைந்து செவ்வாய் பார்வை பெற்றிருந்தா அந்த மாதிரி பட்சத்தில் லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் நின்றிருந்தால் அந்த ஜாதகன் உடல் ஊனம் அடைவான். பொதுவாகவே சனி பகவான் லக்னத்தையோ ராசியவோ பார்த்தா அந்த ஜாதகனுக்கு அங்கத்தில் ஏதாவது பிரச்சனை வருது. இது பார்த்திங்கனாக்கா இதோட சேர்த்து இவங்க சொல்கிற அமைப்பில் ராகு பகவான் கேது பகவான் இப்படி நின்றுருந்தால் லக்னத்தை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. சனி பகவானை வந்து செவ்வாய் பகவான் வேற பார்க்குறதா சொல்கிறாங்க. அப்போ அந்த அங்கம் பழுதாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது பிறப்புலேயும் நேருது, பிறப்புக்கு அப்புறமும் நேருது. ரெண்டு விஷயத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்னா, தினசரி காக்கைக்கு தீவனமிடுதல், தினசரி எறும்புக்கு தீவனமிடுதல், வருஷம் ரெண்டு தடவை திருநள்ளாறு செல்லுதல், ஆஞ்சநேயருக்கு வேண்டுதல் வைத்து கொண்டு வருட கணக்கில் அந்த இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கி டாக்டர்களுடைய சாதனைகளின் விளைவாக அந்த உடலில் எந்த விஷயத்தையும் சரி பண்ணி கொடுத்துற வாய்ப்பு உண்டு. கூடவே குலதெய்வத்தையும் கும்பிட்டுக்கணும். அடுத்து செயலின் பிற்பகுதி, சர ராசிகளில் ஒன்று, சரம் சிரம் உபயம் அப்படின்ட்டு ராசிகள் பிரிக்கப்படுது. இதில் ஒன்று லக்னமாக அமைந்து பார்வர்கள் பார்வை பெற்றிருந்தால் ஒழுங்கற்ற பல்வரிசைகள் கிடைக்கும் அப்படின்றாங்க. இன்றைக்கி ஒழுங்கற்ற பல்வரிசையை சரி பண்ணுறதுக்கு வழிகள் நிறையா வந்துடுது. இருப்பினும் சரி பண்ண முடியாமையும் போகுது இல்லைங்களா? அப்போ என்னன்னாக்கா, ஒருவேளை சரி பண்ணவே முடியாத சூழலில் தான் இருக்குதுன்னா அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, அது வேறு விஷயம். இருப்பினும் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா இன்றைக்கி பிடிஎஸ் எம்டிஎஸ் இவங்களெல்லாம் பார்க்கலாம். இதோட சேர்த்து சர ராசிகளின் அதிபதியையும், மேலும் பார்த்திங்கனாக்கா ரெண்டாம் வீட்டு அதிபதியையும் நீங்கள் அவங்கவுங்க ஜாதகம் பார்த்து தான் அதை முடிவு சொல்ல முடியும். இதோட சேர்த்து குலதெய்வ சம்பந்தத்தையும் நீங்கள் கும்பிட்டிங்கனாக்கா இன்றைக்கி பல்வரிசையை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி பல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா இங்கேயும் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்துலேயும் பரவிடுச்சு. சென்னை, பெங்களூர்,
அப்படிங்கிற இந்த மாதிரி பெரிய சிட்டிகளில் அப்படின்னா நிறைய சாதனைகள்லாம் பண்ணுறாங்க, பெரிய விஷயமாக இருக்குது. அப்படியே அழகான பல்வரிசை கொண்டு வந்துடுறாங்க. எப்படி இருந்தாலும் சரி, அதெல்லாம் சரி பண்ணி பார்த்திங்கன்னா பல்லை பிடுங்காமையே சொந்த பல்லுலேயே அப்படி ஒரு அமைப்பெல்லாம் கொண்டு வராங்க, சாதனை பண்ணுறாங்க. இருப்பினும் இந்த சாதனைக்கு இடைமதியிலையும் ஒன்றொருத்தருக்கு முடியாதுன்னு சொல்லி அனுப்புகிறவங்களும் இருக்காங்க. இப்படி சாதனைகள் நிறைய பண்ணி அனுப்புகிறவங்களும் இருக்காங்க. இருப்பினும் கூட இதோட சேர்த்து கடவுளை கும்பிட்றது அப்படிங்கிறது தான் பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு பக்கம் பல் அப்படிங்கிறதுல இந்த பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டு அப்படி இப்படின்னு எதை தான் பண்ணாலும் கூட அன்னைக்கு மாதிரிலாம் வரல. பல்லுக்குச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படிம்பாங்க. அது கொஞ்சம் கரையாக இருந்தால் கூட தொந்தரவுகள் இல்லை. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கரையை நீக்கிறதுக்கு இந்த பேஸ்டெல்லாம் துணை புரிந்தால் கூட வாய் புற்றுநோய் வரத்துக்கு கூட வாய்ப்பை கொடுத்ததுன்றாங்க. அவங்க அந்த இதுலேயே பேஸ்ட்லேயே ஒரு சில பேஸ்ட்லாம் எழுதியிருக்காங்க, 3 நிமிஷத்துக்கு மேலே இதை நீங்கள் வாயில் வச்சுருக்கக்கூடாதுன்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு அதில் சிக்கல் இருக்குதுன்னு தானே வருது. ஆக எதில் நல்லது இருக்குதோ அதில் சிக்கலும் இருக்குது. இருப்பினும் சொன்னதை செய்யும் போது கடவுள் துணை கிடைத்தால் எதையும் சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து அடியனிடம் நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.